இருந்தாலே நம்ம லைஃப் வேற மாதிரி. நான் சொல்றேன்டா. வணக்கம், வந்தனம், ஸ்வாகதம். உங்க வாழ்க்கைக்கு எந்த மாதிரி மாற்றத்தை கொடுத்துருக்கு? அது எங்க வாழ்க்கையை மாத்திடுச்சுங்க. பவர் ஸ்ட்ராங் வரதுக்கு முன்னாடி என் கணவர் என்ன பண்ணுவாருன்னா, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், முடியல. எங்க அந்தரங்க வாழ்க்கை அப்படியே இருண்டு போயிருந்துச்சு. அப்பதான் கடவுள் எங்க கதவு சந்த வழியா அந்த சந்தோஷத்தை அனுப்பி வச்சாரு. அதுக்கப்புறம் என் கணவருக்கே தெரியாம பால்ல அந்த மாத்திரையை கலந்து கொடுக்க ஆரம்பிச்சேன். சீதா, பால் சாப்பிடு. சீதா, சீதா, ரெண்டே நிமிஷம். மக்களே, இவர மாதிரி அலஜிட்டே சாப்பிட்டா செத்துருவீங்க, அளவா சாப்பிட்டா அனுபவிப்பீங்க. என்ஜாய். இனிமே நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் கலகலப்பான பெண்களுடன் இல்லனா இந்த வச்சு என் கம்பெனியை பெரிய லெவல்ல வளர்க்கலாம் பார்த்தா இந்த காண்டு பிடிச்ச கவர்மெண்ட் சீல வச்சுச்சுன்னா. ஏண்டா என் பையனை இதுல நடிக்க வச்சது இல்லாம அவனை உசு பேத்தி அந்த மாத்திரையை சாப்பிட வச்சு அவன் என்ன உசு பேத்தி நான் அதை சாப்பிட்டு குருவிங்க செத்துச்சுடா. குருவியா? நான் வம்சமே தலைக்காதலுக்கு இவனை சஜிச்சிட்டியடா. இப்ப ஊர்ல யாரும் இவனுக்கு பொண்ணு தர மாட்டேன்றா. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்?
உனக்கு ஒரு வாரம் டைம் தர, அதுக்குள்ள என் பையனுக்கு நல்ல அழகான பொண்ணா பாக்கறேன். இல்ல உன் கூட ஒன்னு சுத்திக்கு நிக்குமே, பேர் என்ன? சீசு. ஸ்மிதானே, அவளை தூக்கின்னு வந்து என் பையனை கட்டி வச்சிடுவேன். சரியா? சரி, குருவிட்டு கிளி எதுக்கியா? அழகா யாரு வெளியே போடா என்ன யாரு அடிப்பியா யாரு செம்ம கோவத்துல இருக்கான் ஷர்ட் எல்லாம் வேற கிழிஞ்சிருக்கு அவனுக்கு கராத்தே கூட நல்லா தெரியும் அவன் அவன் பையனுக்கு ஒரு வாரத்துல பொண்ணு பார்த்து தரணுமா, இல்லனா உன்னை அவனு கட்டி வச்சிருவாங்களா? என்னது முக்காவாசி எந்த பிரச்சனையும் வராது, ஆனா அப்படி இப்படி ஏதாவது ஆச்சுன்னா நீ அட்ஜஸ்ட் பண்ணி போயிடல ஸ்மிதா. இன்னையோட நம்ம ரிலேஷன்ஷிப் கட்டு. அடுத்து யாரா? எஸ் ஏலோ சைன் பண்ணுங்க மேம், கிரண் சார்க்கு பார்சல் வந்திருக்கு. பார்சலா? அவனுக்கா? ஆமா மேம். இந்த மூஞ்சிக்கு யார் பார்சல் அனுப்பிருப்பா? என்ன பார்சல் இது? ஐ ஸ்வீட் போடா, நாத்தம் அடிக்குது. ஏதோ பிச்சைக்கார உனக்கு பார்சல் அனுப்பிருக்கான்டா. காஞ்ச பூவு, ஃபியூஸ் போன பல்பு, இந்த அழகுல லெட்டர் வேற. யாரா இருக்கும் அன்புள்ள கிரணுக்காக கிரண் எழுதுவது? என்ன கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? என் பேரை தான் உங்க அம்மா உனக்கு வச்சிருக்கா, ஏன்னா நான் தான் உன்னோட ஒரிஜினல் அப்பா. ஒரிஜினல் அப்பா? இந்த ஆளுக்கு நான் பிறந்திருக்க மாட்டேன்னு எனக்கு எப்பயுமே ஒரு டவுட் இருந்துச்சுடி. சாரி சாரி, படி படி படி. 25 வருஷத்துக்கு முன்னாடி நானும் உங்க அம்மாவும் சேர்ந்ததோட வெளிப்பாடு தான் நீ. மச்சி வாழ வருது பாரு. இத நீ நம்ப மாட்டேன்னுதான் நான் சாட்சியங்களை அனுப்பி வச்சிருக்கேன். சாட்சியங்களா? அந்த அல்வாவும் மல்லிகைப்பூவும் தான் நானும் உங்க அம்மாவும் சேர்ந்ததுக்கான முக்கிய காரணம். அந்த பல்பை பாரு, அதோட வெளிச்சத்துலதான் கண்ணு நாங்க உன்ன உருவாக்கணும். ஏதோ சில பல காரணத்தால உங்க அம்மாவை நான் கழட்டி விட வேண்டியதாயிடுச்சு. அன்னைக்கு அவ விட்ட சாபமோ என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு 2 கல்யாணம் ஆகியும் குழந்தையே இல்லை. இந்த லெட்டர் எழுதும் போதே என் பாடி கண்டிஷன் சரியில்லடா மகனே. இதை நீ படிக்கும்போது கண்டிப்பா நான் உயிரோட இருக்க மாட்டேன். அதனால கொல்லியூர் மலையில இருக்க என் எஸ்டேட்டை உன் பேருக்கு எழுதி வச்சிருக்கேன். மேலும் விவரங்களுக்கு இவரை அணுகவும். சரத் நம்பர் 6 கரண்டி முக்கத்தெரு சோலைவண்ண சாலை கொல்லியூர் கிராமம் ஊராட்சி கழிப்பிடத்திற்கு எதிரே. என்னடா பண்ற? எங்க அப்பா எனக்கு எது வச்சு சுத்த பார்க்க போற? என்னடா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போற இடத்த நீ மட்டும் போய் தனியா பாப்பியா? நீ தான் என்னோட நம்ம ரிலேஷன்ஷிப்பே கட்டு அது இதுன்னு சொன்ன, என்ன அடிக்க வர செஞ்சேடி? என்னடா குட்டி, நான் உன்னை அடிக்காம வேற யாரும் அடிப்பா?
இதுக்கெல்லாமா கோச்சுப்பாங்க? மோதல் இல்லாம காதல் எங்க இருக்கு சொல்லு சொல்லு. இன்பமா இருக்குதையா, இன்பமா இருக்குதையா, இன்பமா இருக்குதையா. வலிச்சா எங்க அசிங்க மாத்துட்டுவியா? இனிமே எவ்வளவு வலிச்சல நடா சொல்லுவேன். இன்பமா இருக்குதையா, இன்பமா இருக்குதையா. ஐயா இனிமேல் இந்த தப்பை செய்ய மாட்டேன். இனி எவ்வளவு அவசரமாக வந்தாலும் அதை அடக்கி கொண்டு வீட்டிலோ பொது கழிப்பிடத்திலோ தான் கழிப்பேன். சாலையோரமாகவோ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் வாகனத்திலோ, குறிப்பாக காவலர் வாகனத்தில், புரிஞ்சுதா, சிறுநீர் கழிக்க மாட்டேன். இது சத்தியம். கேட்டுப்பட்டியா? கேட்டுப்பட்டேன். இனிமே உன் எங்கேயும் போக கூடாது. போ போ போ, கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஒரு நல்ல நாளா பத்து உங்க பேருக்கு பத்திரம் பண்ணிடலாம். உள்ள யாரு? பயப்படாதீங்க, உள்ள என் தங்கச்சி தான், குளிச்சிட்டு இருக்கா. நான் தான் அர்ஜென்டா வந்துச்சேன்னு பூட்டிட்டு போயிட்டேன். எனக்கு ஒரு டவுட், உங்கள் நீங்க என்ன கேட்க வரீங்க எனக்கு தெரியும். உங்க அப்பா ஏன் உங்களை இத்தனால பாக்க வரலாம் தானே? ஏச்சி, சொத்து ஒன்று வந்திருக்கு, அதை வாங்கி போட்டுக்காம ஏன் எதுக்குன்னு கேட்டு நான் கேனேன். எனக்கு டவுட்டே உன் மேலதான். ஏன் மேலயா? ஆமா, உங்களை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்திருக்கேன், ஆனா எங்கன்னு தான் தெரியல. ஆமாண்டா, எனக்கும் இவனை எங்கேயோ பார்த்த ஃபீலிங் தான். வாங்க பாஸ், நம்ம போய் எஸ்டேட்ட பார்க்கலாம். விட்டா பாஞ்சிரும் போல. என்னையா இது? எங்க அப்பா என்னடி சொத்துன்ற பேர்ல சுடுகாடு எழுதி வச்சு போயிருக்கா? பாஸ், ரொம்ப நாளா யாருமே யூஸ் பண்ணாம கவர்மெண்ட் இருந்து வாங்கின ப்ராப்பர்ட்டி இது. இதை புதுப்பிச்சு ஹோட்டல் பிசினஸ் பண்ணலாம்னு இருந்தாரு அவர். நேரம் வாங்கின கொஞ்ச நாள்லயே நட்டுனாரு. பாவம், அவர் ஆசையை நீங்க தான் நிறுத்தணும். நான் கூடவே இருந்து எல்லாருக்கும் பண்றேன் பாஸ். அது நான் ஊருக்கு போய் யோசிச்சு சொல்றேன். சரியா? எங்க அப்பா எங்க அம்மா கூட இல்லடி, எனக்கும் சேர்த்து அல்வா கொடுத்துட்டான். நீ அந்த பொண்ணை பார்த்ததை நான் பார்த்தேன். என்னால இனிமே எந்த ஆம்பளை கூடயும் நெருக்கமா பழக முடியாது. என்னாலையும் எந்த ஆம்பளை கூட நெருக்கமா பழக முடியாது ஸ்மிதா. நீ தான் எல்லாம் சொல்லுவந்த ஸ்மிதா. வா, தொடர்ந்து இருக்கு. யார் நீங்க? நீங்க என்ன பண்றீங்க? இங்க ரெண்டு நாள் ஆளே காணோம், எஸ்கேப் ஆகலாம் பாத்தியா? துரணா, உங்ககிட்ட தான் எஸ்கேப் ஆக முடியுமா? நம்ம வேலைதான சுத்திட்டு இருந்தேன். நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு பார்க்க வேணாமா? எந்திரா, உனக்கு ஏழு நாள் டைம் கொடுத்தேன், அதுல ரெண்டு நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் அஞ்சு நாள்ல என் பையனுக்கு பொண்ணு பார்த்து தரல. தோ நிக்கித சிட்டு, இது என் வீட்டுக்கு பட்ட ஆயிடும். யாருடா இவனுங்க, இவ்வளவு மோசமா இருக்கானுங்க? தோரன், நான் சொல்லல. பேசாம உங்க அப்பா சொத்தை ரெடி பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம அங்க போய் செட்டில் ஆயிடலாமா? ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனா அதை ரெடி பண்ண யார்கிட்ட காசு இருக்கு? இனிமேல் கவர்ச்சியாக நடிக்க மாட்டேன். மனம் திருக்கிறார் சோனா. நமக்கு காசு கிடைக்கும் ஸ்மிதா. என்னடா சொல்ற? அம்மா ஒருத்தர் நமக்கு தருவார். எனக்கு நீங்க ஏறு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே குரு. சோனாவுக்கு சோனா எப்படி சமாளிக்க போறனோ. நான் பாப்பா இனிலாம் பல பலன்னு என்ன இது? இது பத்தாது, இன்னும் பிரைட்டா. ஓகேவா? ஹலோ,
இது லோ பட்ஜெட் தான். அடுத்த படம் தான் 200 சீல பண்ணலாம்னு இருக்கேன். டைரக்டர் நம்ம கேவி ஆனந்த் நல்ல படம் போல. அதான் பண்றேன். ஹலோ, நான் யார் தெரியுமா? சோனாக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா? ஒன்னாவது அவங்க தான் யாரா இருந்தாலும் வெளில நிக்க சொல்லிக்கிறாங்க. போய் அப்படியே நில்லுப்பா. ஐயே ஒண்ணு இல்ல. ஏய் குமார், எனக்கு தெரியல, நான் நீ ஒரே ஜிம் போவேன்டா. ஏதோ 6 மாசம் வஞ்ச கமலை வந்து நான் படுத்துட்டேன், அதுக்குள்ள மறந்துட்ட பத்தியா? ஏய் அப்படின்னா திங்குற இப்படி வந்து வச்சிருக்க உடம்பு என்ன? அங்க சிக்னல் கட்டுங்கிற. ஏய் முதல்ல கை வைக்காம பேசு, இல்ல அடிச்சு மூஞ்சி இதெல்லாம் வச்சிருவேன். அவனையும் ஒரு பொண்ணு தொடுத்து தொடுத்து லவ் பண்ணிட்டு இருக்கான். அவன் கடைசி காலத்துல கூட வாழணும் ஆசைப்படுறான். அவங்க கல்யாணத்தை நீங்க நடத்தி வைக்கணும். உங்களுக்கு ஓகே தானே? கண்டிப்பா கண்டிப்பா. அவர் கூப்பிடுங்க ஃபர்ஸ்ட். கொஞ்சம் நீங்க கூப்பிடுங்களே. அவர் பேரு சதீஷ். சதீஷ் இன்னியோ உங்களதா? வாங்க வாடா அக்கா. அவன் ட்ரெஸ் பார்த்து பயந்துடாதீங்க. மேடம், குரு நம்ம நிலைமை பத்திலாம் சொல்லிட்டார்ல, உங்களுக்கு கல்யாணத்துக்கு ஓகே தானுங்களா? எனக்கு கல்யாணத்துக்கு ஓகே. ஆனா உங்க நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு ஒரு பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாங்கன்னா அவளை கண் கலகாம பாத்துட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. மேடம், நம்ம எனக்கு இப்படி சொல்லிட்டீங்க. நான் என்னன்னா அத திருப்பி தரலனா 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம். 2 வருஷமா? அதுக்குள்ள அந்த பொண்ணு மனசு மாறுச்சுனா அதான் எங்க அப்பா ஊரே குள்ள வச்சு அவ்வளவு சேர்த்து வச்சுக்கானு. அவர்கிட்ட வாங்கி குத்துலா உங்க அப்பனா அந்த இதுக்குள்ள வந்தாலும் வேலைக்கு ஆகாது. சரி விட, வேற பொண்ணு பத்தலாம். குரு குரு நான் குரு புசுக்கு புசுக்குன்னு டென்ஷன் ஆற. எங்க அப்பனுக்கு தெரிஞ்சாதானே பிரச்சனை. அவருக்கு தெரியாம நான் காசு எடுத்து குத்துட்டா? புத்தி சாலிடி குட்டி வா. ஆடை பாடை வயசு ஒக்க தோடை கோரி அரவிரிசே. மைனோ, இனிமே இந்த பொண்ணு இப்படி பாக்காத. நம்ம வீட்டுக்கு மருமகள் வர போற பொண்ணு. என்னடா லூஸ் மாதிரி வளர்ற? நீதான் லூஸ் மாதிரி குரு மேல கை வச்சிட்ட. அவர் பார் சோக்கா எப்படி எனக்கும் அந்த பொண்ணுக்கும் கனெக்ஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. கனெக்ஷன் சும்மா எல்லாம் போல. 40 லட்சம் குத்துக்கிறேன். என்னது நீ சும்மா சும்மா சாகர? போந்துட்டுதான் எட்டு குத்த. அது எத்தனை குரு கல்யாணத்துக்கு டேட் பிக்ஸ் பண்ண போயிருக்காரு. 40 லட்சத்தை ஏமாத்திட்டு பேச்ச பாரு பேச்ச. அவன் எங்க போனான் பாருங்கடா. நானே ராஜா, நானே ராஜா, நானே ராஜா.
ஏமாந்து போகும் பணங்காச கண்ணுல நீ காட்டு தப்பு சரியா தன்னால பாரு நானே ரஜா நானே ரஜா நானே ரஜா நானே ரஜா இங்க பாரு அந்த பொண்ணு சும்மா டைம் பாஸ் தான் நீ உள்ள பொண்ணு கட் பண்ற அப்புறம் நீ கோடீஸ்வரனுக்கு பொண்டாட்டி நான் கோடீஸ்வரனுக்கு மச்சான் ஹலோ இது என் தங்கச்சி நீங்க என்ன வச்சிருக்கிற மாதிரியே இவளையும் வச்சுக்கோங்களேன் யோ என்ன தப்பா பேசுற அதுவும் யூ முன்னாடி அப்படி இல்ல பாஸ் இவன் நல்ல குக்கு நமக்கும் சமைக்க ஆள் தேவையில்ல What? ஏய் ஃபுல்ல ஸ்டிப் ஃபுட்பாலர் பையா உன் மூஞ்ச பார்த்து சூனேட்டான் அட பாய் இங்க எத்துக்கு அவன் எல்லாம் வந்ததுல அவத்து வச்சு விட்டுறான் வாத்தல தல வேற எல்லாம் பார்க்கல வாத்தல வாத்தல உகாத்தல சொல்லலாம் பேச மாட்டேதுல வா பங்கல ஓமாட்ரை குடிக்கலாம் குடிக்கற பாய் எடுக்கலாம் நீ ஏண்டி உன் மூஞ்ச போய் அவனுக்கு காமிச்ச எப்படி உடம்பெல்லாம் வாந்தியத்து நாசம் பண்ணிருக்காருங்க பாரு அவனுக்கு என்ன சாப்பிட்டா சொல்லுட்டா பாஸ் ஃபீல் ஆயிட்டாப்ல வாந்தி மேட்ரு நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் ஐயோ குடிக்கார பசங்க என்ன குடிச்சாடுங்கன்னே தெரியல ஊத்தியா மேடத்தை மேல கொஞ்சம் வெளில வரும்போதுலாம் மேக்கப் போட்டு வர சொல்லுங்க பாஸ் நான் சொன்னா இங்கேயா கேக்குறா இப்ப புரியுதா என் நிலைமை தண்ணி ஊத்தியா என்ன பாஸ் ஃபுல்லா குளிப்பாட்டி விடணுமா என்ன எழுந்திருங்க பாஸ் உள்ள போலாம் ஊத்தியா என்னதான் குடிச்சிருந்தாலும் கீரை சாப்பிட்டுக்கான் பாத்தீங்களா பாஸ் ஏன் கொஞ்சம் வேணுமா ஊத்து உள்ள போலாங்களா உங்க பேரு என் பேரு கந்தன் இவ என் பொஞ்சாதி பத்மா நைஸ் உங்க பேரு அட்ரஸ் இந்த ரெஜிஸ்டர்ல எழுதுங்க உங்களுக்கு எந்த மாதிரி ரூம் வேணும் மாடியில பெரிய ஜன்னல் வச்ச ரூம் இந்தாக்க ஐயோ நான் சாப்பிட நானும் கேட்கவே இல்லையே நான் போய் நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துருந்தோம் போ 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 மணி நல்லா ஆட்டுறீங்க சார் ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்தா டீ ஸ்மிதா ஒரு வழி
வழியா ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க. ம், தெரியும். இதே மேல் நம்ம லைஃப் வேற மாதிரி. கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க போல. இந்த பாஸ் நல்ல தூக்கமா? எங்க ஐடி ஃபுல்லா ஒரே டிஸ்டர்பன்ஸ். பூரி பாஸ். நான் உங்களுக்காக சூடா எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னங்க பிளேட்ல ஆட்டின் எல்லாம் வச்சிருக்கீங்க? அந்த ஹார்ட்ல ஓட்டு போட்டீங்க, ரொம்ப வலிக்குது. கவலைப்படாதீங்க, உங்க வலிக்கு நான் மறந்து வச்சிடுறேன். சார் நீ ஓட்ட போடுற, அவ்ளோ நெஞ்சல கைய வைக்கற, அப்புறம் நீ ஏன் அந்த ஓட்டையில ஜாம் தடவற? டேய், எனக்கு புரிய சொல்ல தெரியும்டா. என் புரிய பாத்திருக்கியா? நீ பாத்திருக்கியா? இந்த பண்டாரம் அவன் அண்டாயர் சட்டி கோமணம் பா, என்ன சேஃப்டியா இருந்திருக்கான் பாருங்க பாஸ். என்ன பிரயோஜனம்? எல்லாத்தையும் அவுத்து தோச்சு இந்த லேம்ப் ஷேட்ல காய போட்டிருக்கான். அது அவன் மேலே கவுந்து அவனுக்கே ஆஃப் வச்சிருச்சு. இவனுக்கு கோபடத்தை காய வைக்க வேற இடமே கிடைக்கலையா? ஏய், இவங்க கூட பேக் செக் பண்ணி யாரன் பாரு. ஓ, கரண்ட் பலையா இரு ஜட்டியா போட்ட. நீ காசு பேக் ஒரு ஃபோன் கூட இல்லடா. ஏய், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ரொம்ப டென்ஸ்டா இருந்தாரு. அத ரிலாக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்க. அவன் டென்ஷனா இருந்தா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ கையேறி. அத கிரண் சொல்லட்டும். உனக்கே ஏறிது? எனக்கு எனக்கே ஏறிதா? அவட கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நான். வேற ஆள் கிடைக்கல. என்ன நீ மேல கை வைக்கிற? ஆளு மூஞ்சி பாரு, குரங்கு மாதிரி. சரி, உனக்கு ஊரி சொல்ற கைய உடைக்கிற பாரு. என்ன நினைச்சு என்ன பத்தி? பாஸ் பாஸ், கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. இந்த மாதிரி லேடிஸ் ஃபைட்ல நான் பார்த்ததே இல்ல பாஸ். பிடியா? என்ன போலீஸ் போன் என்ன சொல்ல போறீங்க? நேத்து ரெண்டு பேரும் ஹோட்டல்ல வந்து தங்கினாங்க. காலை எழுந்திரிச்சு பார்த்தா அவங்க லேம்ப் ஷேட்ல கோணத்தை காயப்போடு போய் இழுத்துக்கிட்டாங்கண்ணா. நம்பிடுவாங்க பாஸ் கண்டிப்பா நம்பிடுவாங்க. என்ன நக்கல? என்னண்ணா பாஸ், இப்படியே போய் போலீஸ் சொன்னீங்கன்னு வைங்க, அவன் உங்க மேல கேஸ் திருப்பி டின்னு கட்டுவான். அவன் லத்திய விட்டு ஆட்டுற ஆட்டுல நீங்களும் ஆமான்னு சொல்லிடுறீங்க, அப்புறம் உங்களுக்கு ஜெயிலு ஹோட்டலுக்கு சீலுன்னு ஆயிடும். பாத்துக்கோங்க. டேய் கிரண், அவ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. எல்லா காசையும் நம்ம இதுலதான் போட்டிருக்கோம். அப்புறம் நம்ம ஃபியூச்சரே இதை நம்பிதான் இருக்கு. சரி, இப்ப என்னதான் பண்ணலாங்கிற பாஸ் இதுங்களை பார்த்தா யாருக்கும் சொல்லாம கொள்ளாம ஓடி இந்த மாதிரி இருக்கு. நாமளும் இந்த தப்பு முடியல, அதனால டிஸ்போஸ் பண்ணிடலாம். டிஸ்போஸா? அநியாயமா பணம் பதிக்க வச்சிட்டே என்ன? அண்டவா, எங்க பாஸ் பண்ண எல்லா தப்புக்கும் அவரை மன்னிச்சிரு ப்ளீஸ். நானே தப்பு பண்ண? பணம் பதிக்கிற ஐடியா நீ தானே கொடுத்த? ஐடியா கொடுத்தேன் நான் தான் பாஸ், ஆனா நாளைக்கு பிரச்சனை போலீஸ் வந்தா உங்களை தானே நோண்டுவான். நீங்க தானே ஓனரு, அவங்கள்ட்ட இந்த மாதிரி பாஸ் எல்லாம் தப்புலன்னு சொல்ல முடியுமா? என்ன பாஸ் இப்படி ஆயிடுச்சு? என்ன சார் வெளியாங்க? பாருங்களா.
ஐயோ சரத், நம்ம குழித்தோடி மூணு விஷயம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சியா? வா போய் சரி பண்ணலாம். வா வா, சீக்கிரம் நுண்டியா தோட்டக்காரன் இருந்து கக்கூஸ் கலவர வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. தோட்டக்காரன் ஓகே, கக்கூஸ் கலவரன்னு யார சொல்றாரு? ஐயோ ஐயோ, என்னையா டேஞ்சர் மேல டேஞ்சரா இருக்கு, போலீஸ் வராங்கயா? அட பாவி, டபக்குடப்பா, இப்ப மட்டும் பாஸ்டா ஓடுறான். யோ சரத், பாஸ் வாங்க பாஸ், நகரியா? யோ நகரியா, மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது. மேடம், இந்த ஹோட்டல் ஓனரை மீட் பண்ணோம். சொல்லுங்க. நான் இந்த ஹோட்டலுக்கு ஓனர் ஆக போறதுதான். உங்களுக்கு என்ன வேணும்? யாரு, என்ன வேணும்? நான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர், இந்த ஹோட்டல் ஓனரை பார்க்கணும். யா, டெல் மீ, நான் தான் ஓனர். இவ ஓனரா? இது சும்மா எடுபடி. யார் எடுபடி? பின்ன உன கை காலம்க்கு தானே கூட வச்சிருக்காரு. நானா? நேத்து நீ தாண்டி அவன் முதுகு தேய்ச்சி விட்டுட்டு இருந்த, நீ தான் எடுபடி. அது நேத்து வந்தவங்க போயிட்டாங்கன்ற டென்ஷன்ல இருந்தாரு, அதான் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்ப அந்த அங்கிள் கூட தான் வந்திருக்காரு. இவரு போயிட்டா கிடைக்கிற முதுகெல்லாம் தேப்பியா? அதுக்காக கண்டவ மேகனா சுத்த வேண்டிய இல்ல. என்ன நினைச்சிட்டு இருக்க? பல பல வச்சுக்காத. புரியுதா? இவங்க போட்டு கொடுத்துருவாங்க நினைக்கிறேன். முதல்ல போய் சண்டை எடுத்துங்க. சரி 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 சரி, நிறுத்துங்க. தினமும் உங்களுடைய பெரும் போராட்டமா இருக்கே. சாரி சார், நான் தான் இந்த ஹோட்டல் ஓனர். என் பேரு கிரண். கொஞ்ச நேரத்துல இந்த ரெண்டு பொண்ணுங்களும் டென்ஷன் ஆக்கி விட்டுட்டாங்கப்பா. இந்த இடத்த ரெனோவேட் பண்ணி ஹோட்டல் கட்ட போறதா கேள்விப்பட்டேன். அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க, எத்தனை பேர் வேலை பாக்குறீங்க இங்க? இப்பதான் சார் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்க நாலு பேர் இருக்கோம். நானு, இப்ப போனங்களே, இந்த ரெண்டு பொண்ணுங்க. நாலாவது யாரு? அது வந்து ஷரத். வாயா, ஜன்னல் துவைச்சிட்டு இருந்தார் சார். வணக்கம் சார், எங்க மேனேஜர். நாம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமா? இதுதான் சார் ஃபர்ஸ்ட் டைம். அப்படியா? உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ஆமா சார், எனக்கும் ஸ்மிதா கூட இதே ஃபீலிங் கூட ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. இங்க எத்தனை கஸ்டமர் தங்கியிருக்காங்க? இன்னும் யாரும் வரல சார், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லையே, நான் அப்படி கேள்விப்படலையே. அது வந்து உண்மையை சொல்லுங்க சார், யாருமே வரல சார். அது வந்து சார் 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 சும்மா போட்டு வாங்கினேன் சார். வந்த கஸ்டமர்லாம் கிளம்பிட்டாங்கன்னு இந்த பொண்ணுங்க சண்டை போலே புரிஞ்சுக்கிட்டேன். கோலப்படாதீங்க, நானும் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கொடுக்குறேன். நம்மளை மட்டும் கொஞ்சம் அடிக்கடி கவனிச்சுக்கோங்க சார். நான் இப்போ கிளம்புறேன். ஆ ஓகே சார், தேங்க்யூ. நான் இப்போ கிளம்புறேன்னு. ஓ சாரி சார், சாரி சார். இந்தாங்க. எப்போ இப்படி வெளிப்படையாக கொடுக்காதீங்க. லெஃப்ட் கொடுக்கறது ரைட்டுக்கு தெரியக்கூடாது, புரியுதா? ஓ சாரி சாரி சாரி. இப்போ இல்லைம்மா, அடுத்த முறை. ஆ ஓகே சார். இவர் முகம்தான் எங்கேயோ பார்த்த ஞாபகமாகவே இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏதாவது கிரைம் வேலை பண்ணி போலீஸில் மாட்டியிருக்கியா? இல்லை சார், அதெல்லாம் இல்லை சார். நான் ரொம்ப நல்ல பையன். பிடிக்கிறேன் பிடிக்கிறேன், சீக்கிரம் பிடிக்கல. பாஸ் நம்ம இன்னும் பப்ளிஷ் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பதான் கஸ்டமர்ஸ் நிறைய வருவாங்க. இப்ப என்ன பண்ணலாங்கிற இந்த மாதிரி பேம்ப்ளெட் அடிச்சு உருவா பண்ணலாம். எங்க ஹோட்டல்ல தங்க வந்திருக்கீங்களா? வாங்கம்மா, என் பேர் கிரண், இந்த ஹோட்டல் ஓனர். இவர் எங்க மேனேஜர். வணக்கம் மேடம். இவர் இந்த ஹோட்டல்ல கக்கூஸ் கலர்னு சொன்னா கூட வெதிய ரியாக்ஷன் கொடுப்பா. பாக்குறியா? இனிமி இங்க ரெண்டு பொணம் தங்கியிருக்கான், உன்னையும் கொல்ல போறாங்களா? இல்லையா சொன்னல, இப்ப நீ ஏதா சொல்லிப்பாரு. எப்படி சார் சொல்லியா? இல்ல சார், வேணாம் சார். சொல்லுன்றல்ல அடிக்கடிக்கும். அப்புறம் உங்களுக்கு ரூம் எப்படி? எங்க ரெண்டு பேருக்கு இப்பதான் கல்யாணம் இருக்கு. எங்க ரெண்டு பேருக்கு தனி ரூம் கொடுத்துருங்க. புறம் குசலுக்கு அவனுக்கு இன்னொரு ரூம் கொடுத்துருங்க. ஓகே, ரெண்டு ரூம் பஸ் சூப்பர். ஐயா, கலசட கலசட. சாகு நம்பே சரியில்லை, முதல்ல கொஞ்சம் தண்ணி கொடுங்க. தண்ணி என்ன சார், நம்ம ஹோட்டல் ஸ்பெஷல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸே இருக்கு. ஏதோ ஒன்று கொடுங்க. 2 minutes. ஓகே. சரியான பக்கியா இருப்போம் போல. சோ
இல்ல ரொம்ப தப்பா இருக்கு. வேணா, இந்த இடம் சரியில்லை. வேணா, இங்க இருந்தா ஏதாவது விபரீதம் நடந்துடும். என்ன சார் காமெடி பண்றீங்க? ஒரு பூனை குறுக்க போனாலும் இந்த இடம் தப்பாயிடுமா? அப்படி என்ன விபரீதம் நடந்துட போகுது? அந்த ஃபேன் அவங்க தலையில விழுந்துருமா? சார், அப்பா சார், ரெடி ரெடி அப்பா ரெடி. யோ, என்ன வாயா வந்து போயிட்டாயா? ஐயோ அப்பா, எல்லாரும் சேர்ந்து எங்க அப்பாவை கொண்டுட்டீங்க, எல்லாரும் சேர்ந்து எங்க அப்பாவை காலி பண்ணிட்டீங்களே. நாங்க ஒண்ணு கொல்ல கேக்கல. நீக்கி உன்னை கொல்லாம விட மாட்டேன். பொறுமையா, ஏன் இப்படி கத்துற? நீ பேர் நெஞ்சு இஞ்சர் செத்துற போற. போடா. ஐயோ, அப்பா குட்டி சரிஞ்சிடுச்சு. யோ, இவனும் போயிட்டாயா? மிமி, ஜாக மூச்சா. டேய், கிரண், அங்க புடிடா, போலீஸ்க்கு போட போறாங்க. டேய் கக்க மூச்சா, நில்ற டேய். டேய் டேய் டேய், நில்லுங்க. மேடம், மேடம் பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அங்க நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான். உள்ள போய் பேசிக்கலாம் வாங்க. பயப்படாதீங்க, கையை கொடுங்க. ஆமா மேடம், கையை கொடுங்க. நைட் நேரம் வர மேல நேரம் விழுந்து விழுந்து வைக்க போகுது. இவனுக்கெல்லாம் சாவத்துக்கு ஒரு இடமே கிடைக்கலையா? சரத் தண்டா, இவ சொல்ல சொல்லதான் எல்லாரும் செத்தாங்க. நீதா நீதாண்டா ஏதோ பண்ணிருக்க. ஏன்னா வம்பா போச்சு. நான் ஏதோ கூட்டம் போக்கல சொன்னாலும் நினைச்சு. அது பேர் கோயின்சிடென்ஸ். இப்ப நான் மழை போய் சொன்னா மழை பெய்யுமா? நான் சொன்னதெல்லாம் நடக்க எனக்கு கடவுளா? இல்ல சாத்தானா? கன்றாவி கணவராது. என்னையா பண்ணிட்டு
அழகா இந்த கண்ணாடியை பார்த்து பண்ணு. கண்ணாடிலாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகாது? அதான் கரெக்டா ஒர்க் அவுட் சொல்றேன்ல, ஒரே ஃபோர்ஸ் பண்றீங்க. என்னடா இது? பெரிய கூட்டமா இருக்கு, புதைக்க இடத்துல ஒரு கூட்டம் ஜாஸ்தி இருக்கு, யோசிச்சுக்கோங்க. யாரும் சாவ போறது இல்ல, யாரும் சாவ நம்ம தான் பாத்துக்கணும். புரியுதா? வா. ஒண்ணுமில்ல மேடம், திடீர்னு இவ்வளவு பேர் வந்துட்டீங்களா, அதான் எப்படி அக்காமடேட் பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கே மேடம் வாந்தி எடுக்கிறீங்க? ஐயோ போச்சு, நம்ம ஓடி ஆசி ஆரம்பிச்சிருச்சு. ஆன்ட்டி தான் புள்ளைய சொல்லி போடு. ஐயோ அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. காலையில இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், சாப்பிட்டு பொங்கல் இப்பதான் சரியாகுது. இப்ப ரூம் கொடுங்க, ஷேர் பண்ணிக்கிறோம். Thank you. ஏடா மணிக்கு போற? ஆராத்து சூப்பர் சார், ரொம்ப நாள் பாட்டு கேட்டு. அப்புறம் நீங்க வாத்தியாரா? பிடி மாஸ்டர் சார். ஓ, நீங்களும் பசங்களோட ரூம் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? அது எப்படிங்க சார்? ஓ, நோ ப்ராப்ளம் சார். நீங்களா வந்து எனக்கு எவ்வளவு பிசினஸ் கொடுத்துருக்கீங்க, நான் உங்களுக்கு தனி ரூமே தரேன். அப்புறம் சார், இதுல உங்க பேர் அட்ரஸ் மட்டும் எழுதிருங்க ப்ளீஸ். ஓகே சார், தேங்க் யூ. மணி அடிச்சிட்டானுங்க பாஸ். நோண்டமே வராத போல இருக்கு. நானே இவனும் மண்டைய போட்டிருக்கிறத பார்த்துட்டு இருந்தா இவளுக்கு வேற. உள்ள நீ அவ்வளவு நேரம் அந்த ஊட்டி விட்டுட்டு இருந்த? இல்ல பாஸ், வாதியர் போதையில் இருக்காருன்னு நினைக்கிறேன், டார்ச்சர் பண்ணிட்டாரு. நோ ப்ராப்ளம்ல, நோ ப்ராப்ளம் பாஸ். வா. என்னையா சத்தம் அது? தெரியுமா? தெரியாதுல்ல
247. My God, எப்படி சொன்னீங்க? என்னால நம்பவே முடியல. எப்படி நான் இவ்வளவு கரெக்டா சொன்னேன்? உங்க மூளை கிட்ட விஷயத்தெல்லாம் எப்படின்னு கேள்வி கேட்க கூடாது, புரியுதா? சரத், எல்லாம் ஓகே தானே? ஆ சொல்லியா? யோ பதில் சொல்லியா? கேட்டுட்டு இருக்கேன்ல. யோ ஏய் சரத், யோ யோ லுக்கி கலெக்ட் யார் இல்லையா? ஜட்டி கூட போலையா நீ? ஏ ஒன்று இல்லையா? பயமா இருக்கே, யோ இல்லையா? அடிங்க பாஸ், என்ன என்ன பண்ணீங்க சொல்லுங்க. என்ன பண்ணனா, லுங்கி கலெக்ட் தெரியாம தூக்கு நடந்துட்டு இருக்க அப்படியே விட்டேன். ஷரத் எந்திரியா, என்ன போய் பாப்போம் வா. ஷரத் ஒருத்தரையும் காணமே. பாஸ், இந்த வாட்டி வித்தியாசமா எல்லாரும் மாயமா மறைச்சாங்க போல இருக்கு. மொம்புக்கு போன வாணருங்க இப்படி வாசிச்சு பாருங்க. முதல் முறை எல்லாரும் என்னையா? அந்த மெஸ் போறதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இறங்கியா? நோ ப்ராப்ளம் பாஸ், உள்ளதான் யோகா பண்ணிருக்காரு. யோகாவா உள்ளயா? கக்கு ஸ்கூல்ல என்னயா யோகா பண்றாவ? வந்து நீங்களே பாருங்க. சரத், இவன் யோகா பண்ணலையா? சோப்பு அழுக்கி கம்மல்ல சொல்லிருக்காயா? ஐயோ ஐயோ சார், பிடி சார், உள்ள என்ன சார் பண்றீங்க? கிரண், நம்ம ஏதோ தப்பு மேல தப்பா பண்ணிட்டு இருக்கோம்னு தோணுதுரா? எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன் எல்லாம் இங்கேயே வந்து சாவணும்? இங்க என்னமோ நடக்குது ஸ்மிதா. எனக்கு லைட்டா அந்த சரத் மேல தான் டவுட்டா இருக்கு. லைட்டா இல்லடா, எனக்கு அவன் மேலதான் டவுட்டே. அன்னைக்கு அந்த போலீஸ்காரன், நேற்று அந்த பஸ் டிரைவர், ஏன் நமக்கே அவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சுல? ஒருவேளை அவன் கிரிமினலா இருப்பான் தோணுதுல்ல? அவ யார் என்ன? எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒன்னும் சாதாரண கிரிமினல் கிடையாது. பின்ன அவன் எனக்காக ஒரே தடவை அவனை நாளைக்கு டெஸ்ட் பண்ணி பாத்துருவோமே. எனக்கு என்னமோ
அவன் ஒரு பேய்னு தோணுது. பேயா? உனக்கு வயசு வச்சுட்டேன். அப்புறம் ஷரத் ஷேவ் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல பாஸ், பேரன் ஒளி போட்டுருக்கேன். பாஸ் விடு பாஸ், ஐயோ விடு பாஸ், ப்ளீஸ் பாஸ் விடு பாஸ், ஐயோ பாஸ் ப்ளீஸ், ஐயோ விடு. என்னடா ஆச்சு சொல்லுடா, சரிடானா சொல்லுடா. ஏன் இப்படி பண்ணி துளறீங்க? என்ன விட விளையாடிருக்கான் என்ன ஹெட்ல பிளட், ஹெட்ல பிளட், ஐ அம் டெத். செத்த போன அப்படி சொரிஞ்சிட்டு இருந்த எப்படி? டேய் ராஜா, நான் என்னடா பண்றது? உங்க அண்ணி தான் துணியை சரியா தேக்க மாட்டேங்கறா. இல்ல இல்ல, இத பண்ணா சரியா பண்ணோம். டேய் 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 தம்பி, டேய் டேய் நில்றா, அண்ணனுக்கு ஒரு ஐடியா குடுறா. என்கிட்ட ஒரு ஊசி இருக்கு, அத போட்டா நீ கிளினிக்கலி டெட்னு ப்ரூவ் பண்ணிடலாம். அத நான் போடுறேன். டேய் தம்பி, என்ன உண்மையிலே கொல்ல போறடா? நீ உயிரோட தான் இருப்ப, ஆனா நீ நினைச்சாலும் உன் உடம்பு ஒரு இன்ச் கூட அசையாது, செத்த போன மாதிரியே இருப்ப. பியூட்டிஃபுல் டா, அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து குத்தா குத்தா. போலீஸ் நம்பணும்னா உனக்கு ஏதாவது வெளிக்காயம் பட்டு உண்மையிலே உன் உடம்புல இருந்த ரத்தம் வரணுமே. மூல காரணடா நீ. ஏய் அத குடி, இந்தா அண்ணன் அடடா. என்னால முடியாது, இந்தா அடி. ஏய் அடறி, புடி அடறி. என்னடி அடிக்க சொன்னா தூசி தட்டுற? இவ சரியான தயிர் சாதம்ப்பா. நீ ஊர்ல இல்லாதப்போ தங்கச்சி என்ன என்ன பொருட்டு பொருட்டுனா தெரியுமா? இதுல ஒரு இளையதூர் காலம். சின்ன பொண்ணுடா அவள, என்ன செஞ்ச என்னங்க இப்படி போட அடிச்சிட்டீங்க? உண்மையிலே போயிருக்கு போறான். டேய் முதல்ல அவகிட்ட இருந்த அந்த ரோட்டி கடையை வாங்கடா, என்ன அடிச்சே கொண்டுட்டு இருப்பா போல. இரு இரு, நான் போய் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வரேன். நல்லா இருந்த மனுஷன் இப்படி ஆயிடுச்ச? நல்லா செக் பண்ணிட்டேன் டாக்டர், எந்த ஃபவுல் பிளேவும் இல்ல. உங்க பிரதருடைய பாடிய முறைப்படி நீங்க என்ன பண்ணீங்களோ பண்ணிக்கோங்க. ரிக்வெஸ்டியா? எந்த ஃபவுல் பிளே இல்லதாங்கயா, இருந்தாலும் இந்த பாடிய ஒரு வாட்டி அறுத்து பார்த்துட்டா உறுதியா சொல்லலாம்லயா? அதுவும் கரெக்ட் தான். உங்க பிரதருடைய பாடி அறுத்து போஸ்ட் மார்டம் பண்ணி பார்த்தல? ஏட்டு மொக்க, நீ நல்ல பேர் வாங்க, என்னையே அறுக்க சொல்ற, என்ன கொடுறாதீங்க. என் பிரதரோட பாடி போஸ்ட் மார்டம் பண்ணணும்னா நான் தான் பண்ணுவோம் சார். கண்டிப்பா சார், நம்ம ஊர்ல உங்களை விட்ட பெரிய டாக்டர் வேற யாரு இருக்கா? டேய் டும்மே, எப்படி என் தம்பி என்ன காப்பாத்துற பாத்தியா? வெரி குட் ரா டேய். டேய் தம்பி, என்ன எங்கடா படுக்க வச்சிருக்க? என்னடா ஒரே இருட்டா இருக்குது. வந்துட்டியாடா டேய். என்னடா எந்திரிக்கவே முடியலடா என்னால. நீ ஏதோ பேசுறேன்னு எனக்கு புரியுது, ஆனா எனக்கு கேட்கல. நான் பேசுறது உனக்கு நல்லா கேட்கணும் எனக்கு தெரியும். நீ இப்ப போஸ்ட்மார்டம் ரூம்ல இருக்க, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். முடிஞ்சிருமா? என்னடா சொல்றே. நீ வாழ்க்கையில உருப்படியா பண்ண ஒரே காரியம் நீ செத்ததுதான். சாரி சாரி, நீ சாவ போறதுதான்.
ஆனா நீ செத்தா இவ்வளவு பணம் வரும்னு எனக்கே இப்பதான்டா தெரியும். அதான் உனக்கும் பங்கு தரேன்னு சொன்னேன்னு இப்ப என்னடா பண்ண போற? கொஞ்ச நேரம் பொறுமையாரு, நான் உன்னை படுக்க வச்சே முடிச்சிடறேன். படுக்க வச்சே முடிப்பியா? டேய், உன்னை எல்லாரும் பண்ணி முஞ்சு வாயின்னு கூப்பிடுறது சரிதான்டா. என்னைக்காவது உன் அழகான முஞ்சிய நீயே பாத்திருக்கியா? பாரு. தம்பியா அவனை போட்டுட்டு அவன் பணத்தையும் பொண்டாட்டியும் சேர்த்து உஷார் பண்ணி வச்சிருந்தான் பாஸ். என்னாச்சு? பண்ணி முஞ்சு வாங்க, ரெண்டு பேரும் கொடூரமா கொண்டுட்டான். இந்த கதை கட்டினாலே நான் கண்ணாடி பார்க்க நிறுத்திட்டேன். கேட்டியா நாத சொன்னத? இந்த பாட்டி கதைக்கு இவ்வளவு பில்டப்பா? ஏய், ஒரு அழகிய எடுத்து இத பார். பயம்ன்றது எல்லாருக்கும் இருக்கும், ஆனா அதை எப்படி எதிர்கொள்றதுதான் முக்கியம். நான் ஃப்ரெண்டா சொல்றேன், கேட்டுக்கோ. அந்த கண்ணாடி முன்னாடி நின்று அந்த பண்ணி முஞ்சு வாயின கூப்பிடு. ஏய், பயப்படாத, அவன் வரமாட்டான். அதுக்கப்புறம் உனக்கு எல்லாம் புரியும். இப்ப பார், நான் முதல்ல கூப்பிடுறேன், அப்புறம் நீ ட்ரை பண்ணணும். ஓகே, பயப்படாத. உன்னோட பிரதர் அட்வைஸ் எல்லாம் அப்புறமா வச்சுக்கோ. முதல்ல இவன் மேல இருக்க மத்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணு. அந்த ஜாடியில இந்த ஜெம்ஸ் எல்லாம் எப்படி கரெக்டா சொன்னான்னு கேளு. அட போங்க, அந்த டீச்சர் குப்பத்தூட்டில் போட ஜெம்ஸ் பேக்கெட்லாம் நான் தான் க்ளீன் பண்ணேன். மொத்தம் 10 பேக்கெட் இருந்துச்சு. ஒரு பேக்கெட்ல 25 தான் இருக்கும்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அந்த கணக்கு இப்படி பார்த்தா மொத்தம் 250 தானே, அதில் 3 அவங்களே சாப்பிட்டாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது 247. கரெக்டா? கொஞ்சம் நானும் இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாமேனு சொன்னேன். என்னை போய் இப்படி சந்தேகப்பட்டீங்களே. சரி, அன்றைக்கி சொல்ல சொல்ல எல்லாம் நடந்துச்சே, மழை வேலை பெஞ்சிச்சே, எப்படி? பாஸ், அன்றைக்கி என் நேரமோ என்னமோ தெரில, நான் சொல்ல சொல்ல அப்படியே எல்லாமே நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஏதோ கடவுளோட குழந்தைலாம் நினச்சி சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணேன். ஸ்மித்தா கண்ணே, மாமாவுக்கு ஒரு கிஸ் கூட பார்க்கலாம். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என் தட்டுல கை விட்ட பத்தியா? ஐயோ பாஸ், அது வெறும் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பர்பஸ் தான், வேற எந்த நோக்கமும் இல்ல. சரி, ஏன் எல்லாரும் உன்னை எங்கயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்க? எனக்கும் கிரண்க்கும் கூட உன முதல் தடவை பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு. அது ஏன்? ஏதோ ஒரு வகையில நீ எங்க வாழ்க்கையில எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்க, சொல்லு. என் வாழ்க்கையோட அந்த அத்தியாயம் ஒரு சிறுகதையா முடிஞ்சிருச்சு நினைச்சேன், ஆனா அது இன்னும் ஒரு தொடர்கதையா நின்றுட்டு இருக்குங்கிறது இப்பதான் எனக்கு புரியுது. இவையே ஓவரா நடிக்கிறான். உங்க எல்லாருக்கும் ஏன் என்ன எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குன்னா, நீங்க எல்லாரும் பம்பு செட்டு பத்மினிங்கிற வீட்டு படத்தை பார்த்துருக்கீங்க, அதுல நான் தான் ஹீரோ. எங்களுடைய வருத்தமே, தெரு தெருவுக்கு மரணட்ட அசோகரை பத்தி பாட புத்தகத்தெல்லாம் வர்ற மாதிரி தெரு தெருவா வந்து பம்படிக்கிற சூடுகை சுந்தரத்தை பத்தி ஏன் எந்த புத்தகத்திலயும் வரலங்கிறதுதான். இந்த சூடுகை சுந்தரத்துக்கு பம்ப் அடிக்க மட்டும் இல்ல, சுளுக்கெடுக்கவும் தெரியும். வரா பாரு, சுளுக்கெடுக்கு சூடு கை சுந்தரா. சுளுக்கே சுளுக்கே, வரா பாரு, சுளுக்கெடுக்கு சூடு கை சுந்தரா. சுளுக்கே சுளுக்கே. அப்பனேதான். ஆமையா, சூப்பர் படையாது. இப்ப புரியுது எனக்கு அந்த மாதிரி தப்பு தப்பா கனவு வந்துச்சுன்னு. ஆக்சுவலி எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கையா, அதுல கூட உன் பேரு சுளுக்கை சுந்தரம் தானே? சுளுக்கெடுக்கும் சூடுகை சுந்தரம். அதை நீங்களாம் ஏதோ ஒதுக்கு போகிற தேட்டரில் பார்த்துருப்பீங்க, ஓகே. ஆனால் அந்த படத்தை ஸ்மித்தா மேடமும் பார்த்துருக்காங்கிறதான் பஸ் ஆச்சரியமாக இருக்கு. அது பம்ப்செட் பார்த்துங்கிறது ஏதோ வாட்டர் ப்ராப்ளம் பார்த்த படம் நினச்சி பார்த்துட்டேன். எனிவேஸ், கடைசியில் நான் மாட்டிக்கிட்டேனே. பப்பிசை பாட்டியா நீ? இது தெரியாமல் உன்னை வேற லெவலில் சந்திக்கப்பட்டியா? நீ நல்ல வந்தா பாஸ். படத்தில் என் பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லவே இல்லையே. வா,
இங்க என்ன பண்ற பாஸ் நாளைக்கு இந்த வீட்டை உங்க பேர்ல மாத்துறாங்க உயிரெல்லாம் கையில எடுத்து வச்சுக்கோங்க கிளம்பிடலாம் அதை நான் பாத்துக்கிறேன் நீ இங்க இருந்து ஹோட்டலுக்கு வச்சுக்கோ பாஸ் என்னையா நீங்க சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தேன் நான் பயத்தை எதிர்கொள்ளலாம்னு முடிவு பண்ணிட்டேன் பாஸ் சரத் வெரி குட்யா ரொம்ப பெருமையா இருக்கு நான் வெளில வெயிட் பண்றேன் நீ ட்ரை பண்ணு ஆல் தி பெஸ்ட் ஓகே பாஸ் பாடா பாடா பண்ணி பாடா பாடா படி போயா வாடா வாடா பண்ணி போயா யாரும் மாத்திரம் பண்ணி முடிச்சு வாங்க சாதாரி நான் சொன்னேன் பணி முடிஞ்ச எப்படி டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டா பாருங்க பயத்து கண்ணில் மர புள்ள மரன்னு இப்படி அடியா விட்டீங்களே பாஸ் தம்பி உன் பட்டா ரெடி ஆச்சு பா இதில் கையெழுத்து போட்டால் அந்த பங்களா உங்களோடது உள்ள போலாங்களா கண்டிப்பா சார் உள்ள வந்து பாருங்க அப்புறம் நீங்க வெளில போகவே மாட்டீங்க வாவ் வாட் எ மேன் உங்களுக்கு சாப்பாடுலாம் எப்படி அவங்க கையால எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன் சாணி கொடுப்பாங்க சாப்பிடுறியா கொஞ்சம் கூட டேஸ்டே இல்லாம அவன் பின்னாடி ஓடுறா விடு விடு பசியில இருக்கும்போது தட்டல பிரியாணி வந்தா என்ன பழையது வந்தா என்ன என்னது இது அருமையா இருக்கே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஓ நான் ஏதோ தேவலோகத்தை அமிர்தம் இல்ல நினைச்சேன் ஓங்க சும்மா நான் வெக்கப்பட வைக்காதீங்க அது எப்படியா எங்கயும் இல்லாம நம்ம ஹோட்டல்ல மட்டும் நிலநடுக்க வந்திருக்கு தெரியல பாஸ் இப்ப அதோட முக்கியமான விஷயம் என் தங்கச்சி அந்த தடி எனக்கு போய் ரொம்ப நேரம் ஆகுது விடியா கஸ்டமர் சர்வீஸ் கரெக்டா பண்றா பாஸ் மேல இருக்கிறது என் தங்கச்சி ஐயோ எங்க அந்த வெக்கப்படுற மூஞ்ச கொஞ்சம் காட்டுங்க பாப்போம் சும்மா காட்டு சரண்யா காட்ட மாட்டியா நானே வந்து பாக்குறேன் பாரு சரண்யா ரொம்ப வெக்கமா இருக்கு சரண்யா காட்டேன் காட்டுன்னு சொல்றேன்ல சரண்யா கவுதர உள்ள என்ன இருக்கு கவுதர சொல்றேன்ல இவன் ஒருத்தன் சும்மா நோய் நோயின்னு வேற வேலையே இல்ல இவனுக்கு என்னாச்சு
ஏண்டி கிரில் கம்பி எடுத்து அவன் மண்டையில சொல்லுன? போடா லூசு, நீ தான் அவனை கதவால அடிச்சு கொன்னுட்ட. நானா? என்னடி சொல்ற? நீ என்னது இது? அட பாவிகளா, அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து இவனை கொன்னுட்டீங்களே. இல்ல பாஸ், இது கொலை இல்ல, கொலை மாதிரி ஆக்சிடென்ட். இவ்வளவு நாள் செத்தவங்க தான் புதைச்சிட்டு இருந்தோம், இன்னைக்கு நாமளே ஒரு ஆள் காலி பண்ணி புதைச்சிட்டு இருக்கோம். நாமளே வா, நீ பண்ண தப்புக்கு நான் ஏன் கஷ்டப்படணும்? பாஸ் பாஸ் பாஸ், இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என் அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்களேன் ப்ளீஸ். சரி தூக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். இவ யாரியா? இது ஹோட்டலா சுடுகாடா? தேவையே இல்லாம இவையே குழிக்குள்ள விழுந்தா? பாஸ் இவன் தான் இன்னைக்கு நான் பாத்ரூம்ல பேக்ல இருந்து அடிச்சான். செக் பண்ணியா? நம்ம ஹோட்டல் ஃப்ரைட் ரைஸ் இவன் ஃப்ரைட் ரைஸ் விடும் பாஸ். இப்போ புரியுது நம்ம ஹோட்டல் ஃப்ரைட் ரைஸ்லாம் எங்க போகுதுன்னு. அந்நியாயமா உங்களையும் மரத்தையும் சந்தேகப்பட்டேன் பாஸ், சாரி பாஸ். சரி அவனை வெள்ளிடு. நீங்களே பாத்தீங்களா, திடீர்னு இருந்துச்சு பயம் காட்டிட்டான். அதான் இதே அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க பாஸ். இதுக்கு மேல முடியாதியா? போயா, இந்த தடின புதைக்கவே தம்பி இல்ல, இந்த கிழவன் வேற. நீ ஒரு பண்ணு, இந்த கிழவன தூக்கி நம்ம ஸ்டோர் ரூம்ல போடு. முதல்ல இந்த குண்டனை புதைப்போம். ஓகே பாஸ், ரொம்ப நன்றி. எனக்கும்ாங்க அதை சாப்பிட்டு அத அவங்க கேக்கலையா? உன் தங்கச்சி வேற எதுவும் செய்ய வராதுன்னு நீ தான் அதை ஊட்டாத குறை வைத்துட்டு இருக்க. சரி அப்போ அந்த பெல்ல செத்தவங்கள அந்த பெல் அடிச்சாங்கல்ல? கரெக்ட். இதுல ஏதோ பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. எனக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது. நம்மள ஒருத்தர் கெஸ்டா வந்து டெஸ்ட் பண்ணா? ஐடியா நல்லா தான் இருக்கு. சரி அப்ப நீ கெஸ்டா வந்துரு. ஐ ஐடியா கொடுத்தவனுக்கு அப்பா சீட்டு குளிக்கு போடுங்க பாஸ். இந்த மினிக்கு பேர் தான் வந்திருக்கு. நாரடி கூச்சல் போட்டு ஊற கூட்டாத தெரியும். நீ முதல்ல கிளம்பு. ஆளை மூஞ்சியும் பார் விளக்க. எல்லாரும் ஒரு இடத்துல இருக்க வேண்டாம். சரத் நீ வெளில போய் பார்த்துக்கோ. ஓகே பாஸ். தண்ணி கார்டர் போய் பாரு. நான் இங்கே இருக்கேன். ஆஹா செம்மையா இருக்காளே. எங்களெல்லாம் போ சொல்லிட்டு நீ மட்டும் அவளை தனியா ஓட்ட வழியா பாத்துட்டு இருக்க? உள்ள என்ன நடக்குதுன்னு வேற எப்படி தெரியும்? அம்மா நீங்க என்ன பண்ற? கீழே போ. எனக்கு தனியா போக பயமா இருக்குடா. நீ பயப்பட வந்தா நான் அவனை விளம்பிச்சேன். எதுவா இருந்தா கூப்பிடு. போ போ ஸ்மிதா போ. நான் தூங்க போறேன். அது சாதாரணமா தான் சொல்லிட்டு போய.
வயத்துல பசிக்க ஆரம்பிச்சிருச்சு மேடம், அதான் லைட்டா சாப்பிட்டு போலாம்னு வந்தேன். நீதா பாட்டு பண்ணியா? என்னடா இல்ல பயத்துல விசில் அடிச்சிட்டு இருந்த. விசில் இல்ல பாட்டு, நீ பயத்துல பாடுனியா? என்னடா பயமுறுத்துற? இந்த பாட்டு தான் கேக்குதா? நல்லாவே கேக்குதுடா, ரொம்ப பயமா இருக்கு. இதை பாக்கலாம். இங்க என்ன வருது? இந்த நேரத்துல யாரு? வேணாண்டா பயமா இருக்கு. யோ, நீ ஏன் கதவு தட்டுற? மேடம் தான் வெளில வச்சு பூட்டிட்டாங்க. நான் மூடல. என்னது, நீங்க மூடலையா? அப்ப யார் மூடுனது? யார் மூடுனது? முதல்ல நீ மூடு, இது ஆட்டோல காத்து தான முடியும். கண்டிப்பா டென்ஷன்ல எந்த சவியில தெரியல. சீக்கிரம் பாஸ், இந்த லுக்குக்கெல்லாம் ஒன்றும் குறச்சல, ஒரு சாவியை சரியா சொல்லுக தெரியல. வாழ்க்கையில் நீங்க நான் எல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. இல்லைனாலும் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. என் தங்கச்சியை காணும், என் தங்கச்சியை காணும் பாஸ். என் தங்கச்சியை போய் தூக்கிட்டு போயிடுச்சு. அதே மாதிரி தங்கச்சி கொண்டீங்க பாவிங்களா? என் தங்கச்சி பாவம் பாஸ். அதே மாதிரி தங்கச்சி கொண்டீங்க பாவி. என் தங்கச்சி பாவம். யோ, நிறுத்தியா? உன் தங்கச்சியே எந்த பேயும் தூக்கல, அவன் என் கூடயே ஓடி போயிட்டான். படிக்கிறேன் கேளு. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, யாரும் என்ன மதிக்கவே மாட்டேன்றாங்க. எங்க அண்ணனும் கல்யாண வயசுல இருக்கிற எனக்கு கல்யாணம் பண்ணாம பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கான். என் வாழ்க்கைய நானே பாத்து. வாடா வாடா பண்ணி மூஞ்சி வாடா. யாரு 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 யாரு? யாரு
இவனா சுத்தா என்னாச்சு இவ எப்படி வந்தா தெரியலடா இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு படுத்துட்டு இருந்தாங்க நீங்க வரங்க எனக்கே நீங்க போர் வளங்கணும் தான் இவ இருக்கதே தெரிஞ்சது எனக்கு ஒண்ணுமே புரியலடா மேல கண்ணாடியில செத்து போனவங்க எல்லாம் வராங்க பஸ் 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 யோ பஸ் என்னையா இப்ப இந்த கொலைய மேடமுக்குள்ள தானே சேப்பீங்க ஏய் சுமாரியா நீ வேற ஸ்மிதா நீ பயப்படாத எவனோ நம்ம கூட நல்லா விளையாடிட்டு இருக்கான் எவனு தான் தெரியல சீக்கிரம் அவனை கண்டுபிடிக்கிறேன் நீ வா பயப்படாத நடக்கலாமா அவனை தூக்கி ஸ்டோர் ரூம்ல போடு ஓகே பாஸ் சரி சரி அழுவாரு சரி அழுவாத நம்ம பேக் நாளைக்கு பேசிக்கலாம் படுவா என்ன பாஸ் ஒரு பாடி கூட காணோம் அதான் எனக்கும் புரியல ஸ்டோர் ரூம்ல இருக்க பாடி உங்கள படுத்துட்டு இருக்கு இங்க ஒரு படத்தை காணோம் மேட்டர் ரொம்ப சீரியஸா போயிடுச்சு சீரியஸா ஆகுது முதல்ல வெல்ல வா வெல்ல வாயா என்ன ப்ராப்ளம் சார் எதுக்கு ஏத்தனை குழி தோண்டி வச்சிருக்கீங்க ஆ தென்னை மரம் இருக்கு சார் நல்ல அவச்சியே தென்னை மரத்தை நான் தான் பார்த்தனே வா வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லு அவர் தென்னை மரம் இல்ல ஆல மரமே வைப்பாரு பெரிய அசோக் மரம் ஐயா ஆடு மாட்டிக்குச்சு உட்காருங்க சார் யோ உள்ள கூட்டு போயிடுங்க சார் சார் அப்புறம் சார் உனக்கு என்னயா துப்புலாம் குத்துக்கிறேன் பார்த்து ஏதாவது செய்யலாம்ல சார் பாக்கெட்ல எவ்வளோ வச்சிருக்கீங்க கொடுங்க எப்படி எல்லாம் அணுங்க சார் இவங்களுக்கெல்லாம் துப்பு குத்துருக்கூடாது காரி துப்பி இருக்கணும் அப்புறம் சார் உங்களை மற்ற அக்யூஸ்டுங்க மாதிரி விசாரிக்க வேணான்னு பார்க்குறேன் எப்படி உண்மையை நீங்களே சொல்லிடுறீங்களா இல்லை சார் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பெருசா எந்த தப்பு பண்ணல சார் பாயிண்ட்க்கு வாங்க சார் சார் ஆக்சுவலா என்னாச்சுன்னா எங்க ஹோட்டலுக்கு ஒரு சில கஸ்டமர்ஸ் கெஸ்டா வந்து தங்கியிருந்தாங்க
என்ன மஞ்ச மக்கா நினைச்சியா தோண்டி எடுத்த போதையெல்லாம் போதையலா சார் நாங்க குழி தோணுது பொணம் பதிக்க புதையல் எடுக்காது சார் அப்ப அந்த குழில எல்லாம் பொணம் இருக்குங்கிற ஆமா சார் ஆனா இன்னைக்கு காலையில தோண்டும் போது எதுவும் இல்ல சார் நீ போச்சு தானே இருக்கும் எப்படி உன் கதையில அந்த டீச்சர் சின்ன பிள்ளைங்களை மட்டும் உயிரோட விட்ட அதான் சார் எனக்கும் புரியல அவங்களுக்கு மட்டும் எதுவுமே ஆகல எப்படி ஆகும் அவங்களா நாமிச்ச கஸ்டமராச்ச அவங்க செத்துட்டாங்கன்னு சொன்னா என்கிட்ட செல்லாத மரியாதையா எடுத்த போதையெல்லாம் எங்கன்னு சொல்லு நல்ல டீல் பேசிக்கலாம் இல்ல உன்னை காலி பண்ணிடுவேன் சார் என்ன சார் நீங்க எவ்வளவு சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்கேன் புதையல் கிட்ட லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க லூசா யோ அந்த சைடு பல்லடியா நீ சொன்னிய கஸ்டமர் ரெண்டு பேர் புருஷன் மண்டாட்டி கரண்ட் கம்பியில கை வச்சாங்கன்னு அவங்க பேர் என்ன சொல்லு கந்தன் பத்மா இவங்களா பாரு ஆமா சார் இவங்கதான் சார் ஏதோ சைனீஸ் பொண்ணு தமிழ் ஃபேமிலியோட வந்துச்சு நீ இவங்களா பாரு ஆமா சார் நான் சொன்ன மாதிரி தான் இருக்கீங்க இருக்காதா பின்ன இவங்க எல்லாம் செத்துதான் பல வருஷம் ஆகுது நீ கஸ்டமரா வந்து செத்தாங்கன்னு சொல்றிய இவங்க எல்லாம் இப்ப நீ ஹோட்டல் வச்சிருக்க அந்த இடத்த ஒவ்வொரு காலகட்டத்துல சொந்தம் கொண்டாடிட்டு இருந்தா ஓனருங்க இதெல்லாம் எங்கேயோ பேப்பர்ல படிச்சுட்டு வந்துட்டு என்கிட்டயே நீ கதை ஊத்துடுறியா சார் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு சார் இருக்கும் இருக்கும் இந்த பார் தோண்டி எடுத்த போதையெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு நான் வித்து தரேன் சேல்ல 10% கொடுத்தா போதும் சந்தோஷம் ஆயிடுவேன் என் பொண்டாட்டி வேற வேலண்டைன் டேக்கு ஒரு ஆட்டி வேணும்னு கேக்குறா சார் ஆட்டி ஆமாப்பா ஆட்டி ஆட்டி கார்ல ஓ அவுடியா அதான்ப்பா இப்ப நீ வீட்டுக்கு போய் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல் கிளம்பு வரேன் சார் வாட் தி ஹெல் யோ சரத் அங்க தேங்காய் சுரண்டறத கொஞ்சம் நிறுத்திட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு அப்போ எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் நானும் மாட்டிருக்கா நானே ஒரு போலீஸ் என்னலாம் ஒளி வச்சு போறேன்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அவர் கண்டிப்பா தூக்குதான் இப்ப நாம எப்படி தப்பிக்கணும் தான் யோசிக்கணும் என்னது நாம ரெண்டு பேரா ஆமா நீங்களும் நானும் தானே ஆளுக்கு ஒரு கொலை பண்ணிருக்கோம் போலீஸ் நம்மளை தேடி வரதுக்கு முன்னாடி நம்ம எஸ்கேப் பண்ணணும் அது எப்படி கிரணை விட்டு பாஸ் கதை முடிஞ்சு போச்சு அவரை பத்தி யோசிச்சீங்கன்னா நீங்களும் உள்ள போக வேண்டியதுதான் இந்த முட்டாள் தண்டுக்கு நான் உடனே இருக்க முடியாது யோ நான் அதை சொல்லலையா எப்படி இவ்வளவு பெரிய சொத்தை விட்டுட்டு போறதுன்னு தான் கேக்குறேன் நீங்க அப்படி வரீங்களா மேடம் ஓகே ஓகே அதெல்லாம் நான் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன் நீங்க பத்திரத்தை மட்டும் எடுத்துட்டு வாங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு சேட் இருக்கான் வந்த வரைக்கும் லாபம் தள்ளி விட்டு ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கலாம் என்னது ஆளுக்கு பாதியா நீங்க ரெண்டு பேரும் கிரிமினல்ஸ் அதை மறந்துடாதீங்க நான் உங்களுக்கு காட்டி கொடுக்காம இருக்கணும்னா எனக்கு தான் ஷேர் அதிகமா வரணும் வாட் ஆர் யூ த்ரெட்னிங் மீ ஆமா ஆர் யூ த்ரெட் பண்ணல மேடம் பதிலா நேரம் இல்ல மேடம் முதல்ல பத்திரத்தை எடுத்து வாங்க அப்புறமா பிரிச்சுக்கலாம் டேய் கிரண் எப்படிடா வந்த உன்னை எதுவும் பண்ணலையா எப்படி தப்பிச்சு வந்தீங்களா போலீஸ் உங்களை எதுவும் பண்ணல விட்டா நீங்களே என்ன தூக்கல மாட்டிடுவீங்க போல ஏய் ஸ்மிதா நீ மாடி டேய் கிரண் என்ன சந்தேகப்படுறியா நீ என்னையே சந்தேகப்படுறியா நீ உள்ள இருந்தா யார் வெளிய எடுத்துட்டு வருவா அதுக்கு காசு எப்படி வரும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவன் கூட பிளான் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா புரியுது 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 யோ எங்க ரெஜிஸ்டர் புக் உள்ள ரிசப்ஷன் இருக்கு பாஸ் எதுக்கு பாஸ் இன்ஸ்பெக்டர் வரீங்க வந்தவங்க எல்லாம் ஏற்கனவே இங்க ஓடாந்து செத்து போறாங்க குழப்பிட்டு இருக்கான் சீக்கிரம் எடு வந்தவங்க கடைசியில செக் பண்ணணும் கந்தன் நம்பர் 17 கழுமலை எஸ்டேட் கொல்லி இருக்கிறோம் மாணிக்க முதலியார் நம்பர் 17 கழுமலை எஸ்டேட் கொல்லி இருக்கிறோம் தேவதாசன் குஸ்தி வாத்தியார் நம்பர் 17 பாஸ் எல்லாமே ஒரே அட்ரஸ் தான் பாஸ் வாங்க போய் பார்க்கலாம் ஏய் மொக்க இங்க எழுதி இருக்கதா இந்த இடத்தோட அட்ரஸ் ஏய் கிரண் இங்க என்னடா நடக்குது இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரினா இவங்கலாம் சேர்த்து பல வருஷம் ஆகுது எங்கயோ தப்பா இருக்கே டேய் நீ சொல்றத வச்சு பார்த்தா இந்த இடத்தோட ஓனர்களுக்கெல்லாம் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அந்த வகையில இப்போ இந்த இடத்தோட ஓனர் நீதானே ஏய் இப்ப என்ன சொல்ல வர நான் மறுபடியும் சொல்றேன் இந்த வீட்டுல ஏதோ ஒரு பேய் சுத்துது நீங்க யாருமே என்ன நம்ப மாட்டேன்றீங்க அதுதான் ஏதோ செய்யுது இல்ல இல்ல இவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி யாரையும் எவனையாவது ஏமாத்தணும் நினைச்சா நான் இதை விட பயங்கரமா யோசிப்பேன் எவன் தான் தெரியல ரொம்ப புத்திசாலித்தனமா விளையாடுறான் பிடிக்கிறேன்
ஏய் சரத், என்ன பண்ற? இவன் ஒருத்தன் மறுபடியும் தூக்கத்துல நடக்க ஆரம்பிச்சிட்டான். கருப்பா கோரவர் உருவம் நீ பாக்கல? என்ன பா சொல்றீங்க? நான் சொன்னல்ல, நீ பத்தல, நீ பத்தல, நான் சொல்ல சொல்ல நப்பல. இந்த பரதேசின்னு உயிரோட தான் பாஸ் இருந்திருக்கான். இவனை பார்த்தா பயந்தீங்க பாஸ் மேல யாரோ குத்து வச்சு உட்காந்துருக்காங்க. என்ன பாஸ் இது? கொஞ்சம் நாள் உங்களை கொத்தா கவிர்க்கும் போல இருக்கு. இப்போ வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம ஏதாவது பேய் ஓட்டர்னு கூட்டிட்டு வந்துடலாம். பேய் ஓட்டரியா? இந்த நேரத்துல அவனை போய் எங்கன்னு தேடுறது? கவலைப்படாதீங்க, அதுக்கு பிரதர் இருக்காரு. பிரதரா? ஆமா பிரதர், அடைக்கலாம். அவருக்கு தான் கடவுளோட டைரக்ட் கான்டாக்ட் இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் அவர் தான் கரெக்டான ஆளு. அடைக்கலத்தின் நடுசாம தரிசனம், இங்கு உங்களுக்கு பரவச சிகிச்சை அளிக்கப்படும். டேய் பரவச சிகிச்சையாண்டா? Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. எல்லாரும் கண்ணு மூடுங்க. நா அடைக்கலம் 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 அடைக்கலம்.
தேங்க்யூ, நன்றி 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 நன்றி. சகோதர சகோதரிகளே, என்னைக்கும் போல இன்னைக்கும் நான் உங்களுக்கு எல்லாம் கருத்து சொல்லி போர் அடிக்க விரும்பல. அதனால இன்னைக்கு வித்தியாசமா உங்களை எல்லாம் தொட்டு பார்த்து நீங்க யாரு என்னங்கிறது நான் தெரிஞ்சுக்க போறேன். இன்னைக்கு இந்த ரெண்டு பெண்கள் என் கண்களா இருந்து என்ன வழிநடத்த போறாங்க பார்த்து கூட்டு போங்கம்மா, விழுந்துடாதீங்க. ஓ சாரி. பியூட்டிஃபுல் ஸ்லைஸ். அட பாவி, இந்த தடவை தடவரா சரியான ஃப்ராடா இருக்கும் போல. சும்மா இருங்க, நல்லா பேசாதீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க பிரெக்னன்ட் ஆனத உங்க கணவர்கிட்ட கூட நீங்க சொல்லாம இருக்கீங்களே ரீட்டா. ஐயோ, எப்படிங்க எப்படிங்க என் பேரை கரெக்டா சொன்னீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு நைட் தான் என் ஹஸ்பண்ட்கிட்டே சொல்லலன்னு இருந்தேன். எல்லாம் அந்த ஜெகதீஷ் பாபாவின் செயல். உங்க சர்ப்ரைஸ் நான் ஓபன் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கங்க. என்ன ஒரு இனிமையான ரோமன், சாரி தருணம். 25 வருஷமா பிரிஞ்சிருந்த அண்ணன் தம்பி இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. எல்லாம் ஜெய மிஸ்டர் வெற்றி. ஐயோ, கலக்குறீங்க பிரதர், கலக்குறீங்க. டேய், உன்ன என்ன உசார் பண்ணி, நான் அவங்கள உசார் பண்ண. தேங்க் யூ சி. ஓகே ஓகே பிரதர். அப்பா தலைய சரியா இருக்காரு, அவரு சமாளா இருக்கும் போல. இல்ல இல்ல, உன்ன மாதிரி ஆளுகளுக்கு இந்த சபையில இடம் கிடையாது. இங்க வர்ற நல்ல மக்களுடைய பரிசு அடிக்கிறதுனால உனக்கு எங்கேயுமே இடம் கிடையாது. யோ பிரதர், உன் குஞ்சகம். நான் பஞ்சு பாஸ், நல்ல வேலை நாம அவனை போட்டு விடு. அமைதி அமைதி. ஒரு நாசக்கார பையன் தப்பு பண்ணிட்டான், அவனை நான் மன்னிச்சிட்டேன், நீங்களும் அவனை மன்னிச்சு விட்டுருக்கேன். நாளைக்கு சந்திப்போம். வாங்க பிரதர், தைரியம் தேச்சு விடுறேன். நான் கூட இருந்தாலும் ஃப்ராடான்னு தான் நினைச்சேன். இல்லையா, இவன் தான் கரெக்டான ஆள். வா, போய் பேசலாம். இப்போ பரவாயில்லையா பிரதர்? சமயம் பார்த்தாமா. சரி வழி, நீ கை வச்சா எல்லாம் தீர்ந்து போயிடும். யோ, யாரியா நீங்க? எந்த மீடியாவோட லிங்க் வச்சிருக்கீங்க? உங்களை தான் பிரதர் பார்த்து பேசலாம்னு வந்தோம். சாரி, என் விசிட்டிங் ஹவர்ஸ் முடிஞ்சு போச்சு. எதா இருந்தாலும் நாளைக்கு சபையில சந்திப்போம். இல்ல பிரதர், கொஞ்சம் சீரியஸான மேட்டர். அதான் யோ, நானும் சீரியஸா தான் சொல்றேன். என் டாக்கிங் டைம் ஓவர். ஐ சே யூ கெட் அவுட். நான் நித்திரை அடையணும். கூல் பிரதர், யூ கண்டினியூ. ஹே, ஆள பார்த்தா பவர்ஃபுல்லா தான் இருக்கான், ஆனா நம்ம நிலைமை அவனுக்கு புரியலையே. ஆபத்து பாவம்ல, அவன் தூக்கல வா. ராணி, போன் பேசி முடிச்சாச்சா? ராணியா? யாரு இப்ப போச்சே, கேஞ்சு போட கோடி மாதிரி. அதான் சொல்றேன் இவன். ராணி வா, ராணி சுவாச பாச பழகலாம். சுவாச பாசமா? வா ராணி. ராணி, கை என்ன ராஜா மாதிரி ஆயிப்போச்சு. ஓ, எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுறன்னு தெரியுது. வா, சுவாச பாச பழகலாம். வா 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 ராணி, வா. சமகம் முடியல. அம்மா, பட்டடத்திலேயே பட்டடி. முடிப்பாரா பாஸ்? இல்லை, இரு. யார் நீங்க? என்ன எங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க? நான் இங்க இருக்கேன். உங்களுக்கு தெரியாதா பிரதர்? நீங்களே கண்டுபிடிங்க பாப்போம். யோ, யார் யாவே பரமாசுல பிறந்த மாதிரியே பேசிட்டு இருக்கான். கலக்குறீங்க பிரதர், கரெக்டா சொன்னீங்க. அப்படியே கொஞ்சம் கையை பார்த்து மேல சொல்லுங்களேன். மேல என்னத்தையா சொல்றது? நல்லா கரிசர் கொத்து விட்டுக்கிற வேற வேற சிவரிங்க, அது உடம்பு கட்டி கேக்குது. கரெக்டா கொன்னுட்டீங்க பிரதர். ஐயோ, கொன்னுட்டீங்க. போங்க. எப்படி இப்படியே பேசுனா உண்மையில கொண்டுவேன். கோச்சுக்காதீங்க, உங்களை கடத்துனது தப்புதான், ஆனா பவர் எங்களுக்கு தேவைப்படுது. பவரா? ஆமா, இன்னைக்கு தடவி தடவி தந்திரப்படுங்களே அந்த பவர். யோ, தந்திரம் தந்திரம் ஒண்ணு இல்லையா, எல்லாம் என்கிட்ட கட்டிங் வாங்கி குடிக்கிறவங்க. நான் என்ன சொன்னாலும் ஆமா ஜாமி போடுவாங்க. அப்ப அந்த பிட்பாக்கெட் எப்படி பிடிச்சீங்க? அவன் பர்ஸ் அடிச்சது நானும் இவனு மட்டும் தான் பார்த்தோம். யோ, பர்ஸ் அடிக்க சொன்னதே நான் தான். சரி பாதி சேர் கொடுக்கலன்னு பப்ளிக்கா போட்டு விட்டேன், கோவத்துல குச்சிட்டான். அப்ப உங்களுக்கு பேய் ஓட்டு வராதா? பேயா? ஐயா, என் கூட ரெண்டு பிட்டு என்னால ஓட்ட முடியல. நீ என்னடா பேய் இல்லைன்னு மெடிசர் பண்றேன். இது வேலைக்காக நான் இசாகிறேன். யாரியா நீ? தாத்தா பழுது நெஞ்சு வந்த மாதிரி உனக்கு வேற தனியா சொல்றேன். யாரா நீ? சும்மா சும்மா திருடி சாப்பிட்டுட்டு இருக்க? வெளில பண்ண முடியும். வேற வெள்ள வாங்கி சாப்பிட விடுத்தேன். என்னால இங்கிருந்து வெளியே போக முடியாது. என்ன திமுறா பேசலாம் பாத்தீங்களா பாஸ்? என்னால மட்டும் இல்ல, உங்களாலையும் எங்கேயும் போக முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பேசுறேன், ஏன்னா முடியாது.
அதுக்கு நீ உயிரோடு இருக்கணும்ல. உன்னை அந்த கருப்பு உருவம் சும்மா விடாது. யார் அந்த கருப்பு உருவம்? அது என்ன பண்ணும்? அதுவே உன்னை தேடி வரும். அப்ப கேளு. ஏடா ஓரே பேச, இப்ப நீ சொல்ல நானே கொன்றுவேன். சொல்றா யார நீ? சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். நானும் உன்ன மாதிரியே தான் ஒரு காலத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். இங்கே எப்பவுமே தனிமையில் ஒரு பொண்ணு இருப்பா. அவன் மேல எனக்கு ஈர்ப்பு இருந்துச்சு. அன்னைக்கு அவகிட்ட பேசலாம்னு முடிவெடுத்து இங்க வந்தேன். ஆஹா, என்ன ஒரு கவிதை! ஒரு நிலவே உட்காந்து இன்னொரு நிலவை ரசிச்சுட்டு இருக்கேன். பந்து விண்ணோடு வந்து உன்னை கண்டு கொண்டாடும் என்று முதன்முறை உருகி சொக்கி போகிறேன். தயக்கங்களும் தமிழ் அதிர்ஷ்டக்காரன் நானே. என்ன சொல்லுங்க, என்னால இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே வர முடியாது. ஏன் அண்ணனும் அண்ணியும் என்ன வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சிருக்காங்க? யாரு
அருணாச்சலமா பொண்டாட்டிமா? ஆமா. ஏன் அப்படி பண்றாங்க? எல்லாம் இந்த சொத்துக்காகத்தான். இந்த வீடு என் பேர்ல இருக்கிற ஒரே காரணத்தால வெளி உலகத்துக்கு நான் ஒருத்தி இருக்கிறேன்றதே மறைச்சு என்னை கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. ஏதோ மந்திரவாதி வேற கூட்டிட்டு வந்து இங்க பாரு, இந்த மாதிரி கண்டதை என் இடத்துல மாட்டி என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. மந்திரவாதி வீடு மாதிரி ஏன் இதெல்லாம் இங்க மாட்டி? என்ன கண்டிப்பா கொண்டுடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்க? யாருமே வாங்காத இந்த வீடு எவனோ வெளியூர் ஆள் வந்து வாங்கும் போது நினைச்சேன். இதுல கண்டிப்பா இதை வெள்ளம் இருக்கணும். எனக்கு எப்பவுமே அவன் மேல ஒரு சந்தேகம் இருந்துச்சுங்க. பயங்கரமா நல்லா இருப்பான் போல இந்த அருணாச்சலம். பிரச்சனையோ இல்ல. இல்ல, இப்படி ஒண்ணு இருக்குங்கிறதே இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மீறி தெரிஞ்சவங்க யாரும் இப்ப உயிரோட இல்ல. மேல யாரையும் விடாதீங்க, எல்லா கற்று போயிடும், போய் அவங்களை நிறுத்துங்க. அருணாச்சலம் மனைப்பதிவு பத்திரமா? யாரு யாரு நீங்க? இங்க தான் இருந்தீங்களா? தமிழ் ரொம்ப பயந்துட்டேங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வந்துச்சு. கவலைப்படாதீங்க, இனிமே யாரும் சொல்ல பண்ண மாட்டேன். பயந்தாங்க நீங்க ஓடிட்டானு. ஹே, ஏன் எப்படி நினைச்சிருக்கீங்க? உட்காருங்க, தோட்டி விடுறேன். உட்காருங்க. பதறி போயிட்டேங்க. அப்படியா? நல்லா நினைச்சு தெரியுமா? என்னாச்சு? இப்படி காத்திருக்க அருணாச்சலம் அவர்களுக்கு இந்த இடம் சொந்தமாகும்.
ஆமா அருணாச்சல உன சொத்துக்காக தான குணப்படுத்தான்னு சொன்னேன். ஆனா சொத்தே அவன் பேர்ல தான இருக்கு. அப்புறம் என்ன பிரச்சனை? அது தாண்டா பிரச்சனையே. இது ஏ வீடு? இது ஏ வீடு? ஐயோ ஏ வீடு? இது ஏ வீடுடா? ஏ வீடு? இது ஏ வீடு? இந்த வீட்டை நீ சொந்த கொண்டாடணும்னு நினைச்ச அதானே அந்த நினைப்பு நான் உன்னை இங்கிருந்து விட்டாதான வரும். அட பாவி, இது சமோசா காசா போட்டு சாகடியில் விழுந்த கதையில இருக்குது. இப்படி அநியாயமா பேய் விரிச்ச வழியில வந்துட்டியா ஐயா? அப்போ அந்த பொண்ணு ஏற்கனவே இங்க பேய் தான் சுத்திட்டு இருந்துச்சா? அந்த பொண்ணோட கதை தான் என்ன? பல கதைங்க இருக்குங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதான், இங்க நிறைய பேர் வந்து மாட்டி செத்துருக்காங்க. அதுக்கு நான் உதவி செஞ்சதால என்னை மட்டும் உயிரோடு விட்டு வச்சிருக்கு. அந்த கருப்பு உருவத்துக்கு இந்த வீட்டை யார் சொந்தம் கொண்டாடினாலும் பிடிக்காது, அவளை கொண்டுடும். இப்போ இந்த வீடு யார் பேர்ல இருக்கோ அவளையும் கொண்டுடுங்க. பேய் என் கருப்பு உருவத்தை சுத்திட்டு இருக்கு. மோகினி கருப்பா இல்ல அதுக்கு பிடிச்ச கலர் தான் கருப்பா? அவ கருப்பு இல்ல, அவளுக்கு பிடிச்ச கருப்பு இல்ல, மஞ்சள் தான் அவளுக்கு பிடிச்ச நேரம். மஞ்சள் தான் எனக்கு இப்ப பிடிச்ச எனக்கு உன்னை கண்டிப்பா காவ வாங்கிடுவான். இடுக்கி சித்ரா பௌர்ணமி வேற, ஸ்மிதா 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 சொல்லியா? Ha ha ha.
கிரண், தூங்கிருந்தா வருது என்னன்னு பாரு. உனக்கு என்ன எல்லா இடத்துல திருப்பி போட்டு குத்துதுங்க. அவனை சோக்கா கட்டி விட்டு வந்தப்ப சூப்பர் பொண்ணுமா நீ நானும் சேர்ந்தேன்னு வச்சுக்கோ. சும்மா பிச்சுக்கும் என்கிட்ட ஒரு சாமா இருக்கும் போது நான் எங்க கண்ட சாமா எடுத்துல தப்பா மேடம். சரி வா போலோம். சாத்தானே, ஜெகதீஷ் பாபா மேல ஆணையா சொல்றேன், இந்த வீட்டு விட்டு வெளியே போயிடு. கன்ஃபியூஷன் ஆகுதா? உள்ள வச்சு போட்டிருக்கீங்க, கதவு தரங்கடா. சரண்யா உண்மையிலே நீதானடி, உனக்கு சரியாயிடுச்சா? என்னையா நீ வெட்டது சுந்தர மாதிரி வெட்டதையே பார்த்துட்டு இருக்க, தப்பிக்கிறத வழி பண்ணியா? எந்த கதையில இருந்து என்ன வருதுனே தெரியல. போயா யோ, இந்த வாசக்கதவே தரையா, இந்த வழியாவது தப்பிச்சிடலாம். தேங்க்யூ. சொகுசா வந்து செட்டில் ஆயிட்டியா? டேய் குமாரே, இந்த இடம் எவ்வளவு தீரும்? எப்படியும் 10 கோடி போனா. ஏண்டா என்னையும் என் பையனையும் வேலைக்காகாதவன் ஆக்குனது, எங்களை ஏமாத்திட்டு காசு பணம் எடுத்துட்டு போனது, உன்னை தேர்ற சாக்குல நான் செலவு பண்ணது, இது எல்லாத்தையும் சேர்த்தா இந்த வீட்டை நீ என் பேர்ல எழுதி குத்தாதான் சரியா வரும்.
வந்தானுங்க பத்தியா தானா தற்கொலைக்கு வாயை மூடிட்டு டாக் மஞ்சள கையெழுத்து போடு. எல்லாத்துக்கும் தயாரா வந்திருக்கானுங்க. சந்தோஷம் தானே? என்னையும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்து. இங்க இருக்கிற பிரச்சனையும் யாருக்கும் சொல்ல மாட்டேன். என்ன மிரட்டுறியா? போய் சொல்லி கொப்பட. டேய், அங்க என்ன ரெண்டு பேரும் முணுமுணுக்கறீங்க? ஏங்க இந்த வீட நீங்க வாங்காதீங்க. இங்க ஏகப்பட்ட பேய்ங்க இருக்கு. டேய், உருறா உன. டேய், ஐடி. டேய், என் பையனுக்கு சோனாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னவ நீ? இப்ப என்ன புதுசா பேகின் கதை விடுறீங்க? யார் இவன் கூட்டாளியா? யாரா நீ? பிரதருங்க. பிரதரா? யாருக்கு யாரா பிரதர்? எல்லாத்துக்கும் பிரதர் தாங்க. யாரு யாரா பிரதர்? சத்தியமா சொல்றா, எல்லாத்துக்கும் பிரதர் தானா? சொன்னா இது யார் தெரியுதா? டெய்லி நைட் டிவில கை தட்டி ஆண்டுருப்பாரு அவரு. ஆமாண்ணா, மக்கா கூட இவரு கூட சேர்ந்து பஜனை பண்ணா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இவரு கடவுள்கிட்டே டைரக்ட் கான்டாக்ட் இருக்குதான். இவர் சொல்ற மாதிரி தானே என் பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். இந்த லூசு பசங்க என்ன கடத்திட்டு வந்தாங்க. நீங்க கொஞ்சம் பெரிய மனுஷன் பண்ணி கேப் போட்டீங்கன்னா இப்படியே ஓடி போய் என் கேங்கோட ஐக்கியம் ஆயிடுவேன். அனுப்பிச்சு விடுங்கடா அண்ணனுக்கு. நீ யாரா? ஹோட்டல் மேனேஜருங்க. ஹோட்டல்? ஓ, ஹோட்டல் நடத்துறீங்களா? ஹோட்டல் பணம் பாக்குறீங்கன்னு சொல்லு. விட மாட்டேன்டா. போடு கையத்த. மனசு கேக்கல. இங்க ஒரு பயங்கரமான பேய் சுத்துதுன்னா தகுடி வச்சிருக்கே. இவெல்லாம் உன்னை ஏறி குத்துவானா? டேய் புர்ரா அவனா. டேய் நா நிஜமாடா. ஏய் புர்ர, கழுத்து புர்ர. நான் நான் டென்ஷன் ஆகுது. நான் போட்டுறேன். பிரதர் போடு. போடுறேன். ப்ளீஸ், கிவ் மீ த அப்பனி. ஏ கேட்டு வாங்க. என்ன முணுமுணுக்குற? போட்டனா? ஓ திட்றான் பாவா. எல்லாத்தையும் காலி பண்ணி வெளிய போங்க. கிளம்பு கிளம்பு. பாத்துக்கனா எல்லாரும் அனுப்புற. ஆ அண்ணா, கிளம்பு கிளம்பு. இனிமே இந்த சொத்து நம்மளுது. டேய், யாரா மஞ்சா போடுவே? அதானே. ஏய் மஞ்சு பாப்பா, உனக்கு நான் தனியா சொல்லணுமா? இல்ல போலாங்களா? போங்க போங்க. என்னத்துக்கு போறான்ற? என்ன வீசிங்க இந்த பொண்ணு? ஓ மேக்குது நீனா. அப்படியா? துர்ணா, அதுக்குள்ளையா? நான் இவ்வளவு படிச்சு படிச்சு சொன்னேன், கேட்டியா நீ? போனா. இது யார விட்டது? ஒன்னு ரெண்டு மூணுடா சொல்லு, நான் கேளுடா. இந்த ஆட்டம் பேரு என்னமோ, நானும் இங்க அஞ்சுடா. டில்ல இருந்த தங்கிடா. இந்த கூட்டம் பேரு என்னமோ யாரோ. போகாதா போகாதா விட்டு போகாதா.